त्रयंबकं यजामि। வணக்கம். வேந்தரின் இறைவனருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்புக்காக பிரவீனா. முதன்மை நிகழ்வுகள். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் பிரதோஷம், பெரிய நந்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை. மதுரை முக்தீஸ்வரர் திருக்கோவில் ஆனி பிரதோஷம், வழிபாட்டில் ஏராளமானோர் பங்கேற்பு. திண்டுக்கல் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் ஆனி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். திருவண்ணாமலை அருள்மிகு உண்ணாமுலை அம்மை உடனுறை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு பெரிய நந்திக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் 5 பிரகாரத்தில் அமைந்துள்ள 1000 மண்டபம் அருகே பெரிய நந்தி உள்ளது. ஆனி கிருத்திகை பிரதோஷத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்திருந்து பெரிய நந்தியை வழிபட்டனர். பின்னர் பெரிய நாயகரையும் அவர்கள் வணங்கினர். வழிபாட்டின் போது பெரிய நந்தீஸ்வரருக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், விபூதி, பஞ்சாமிர்தம், சர்க்கரை, தேன் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடத்தப்பட்டது. அதனையடுத்து வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்விக்கப்பட்டு பின்னர் தீப ஆராதனையும் நடைபெற்றது. பூஜை, அர்ச்சனை மற்றும் ஆராதனைகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை முக்தீஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற ஆனி மாத பிரதோஷ வழிபாட்டில் ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம என மந்திரங்கள் முழங்க திரளானோர் கலந்து கொண்டனர். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலின் உபக்கோவிலான முக்தீஸ்வரர் திருக்கோவிலில் ஆனி மாத பிரதோஷ நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இந்த கோவிலில் வருடத்தில் தை, மாசி மற்றும் புரட்டாசி மாதங்களில் குறிப்பிட்ட சில நாட்களில் மட்டும் இக்கோவிலில் உள்ள சிவபெருமான் மீது சூரிய ஒளி பிரகாசிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அந்த குறிப்பிட்ட நாட்களில் திரளான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து வழிபட்டு செல்வதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர். பிரதோஷ நாளை முன்னிட்டு முக்தீஸ்வரர் கோவிலில் உள்ள உற்சவருக்கு பால், தயிர், நெய், பன்னீர், விபூதி, வாசனை திரவிய பொடிகள் உள்பட 16 வகையான அபிஷேகங்கள் செய்விக்கப்பட்டன. பின்னர் நந்தி மீது சிவபெருமானை வைத்தவாறு கோவிலை 3 முறை பக்தர்கள் வலம் வந்தனர். ஓதுவார்கள் பாடல்கள் பாட பக்தர்கள் ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம என முழக்கங்களை எழுப்பியவாறு வலம் வரும் நிகழ்வில் பங்கேற்றனர். பிரதோஷ வழிபாடு மற்றும் கோவில் வலம் நிகழ்வுகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தெப்பகுளத்தில் இருக்கிற முத்தீஸ்வரர் கோயில் வந்து பிரதோஷ அன்னைக்கு நான் ரொம்ப சிறப்பாக இருக்கும், வந்தால் நல்லா இது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் குடும்பத்தோடு குழந்தைகள் எல்லாரோட வந்து சாமியை கும்பிட்டோம். நல்லாயிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முத்தீஸ்வரர் கோயில் சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் வேண்டியதெல்லாம் நடக்கும், இங்கே வந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இன்றைக்கி பிரதோஷம் நல்லபடியாக இருக்கும், நாங்கள் நம்ம வேண்டிக்கிட்டது நடக்கும். திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் ஆனி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திண்டுக்கல் நகரில் மலைக்கோட்டை அடிவாரத்தில் அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. திண்டுக்கல் வரும் திரளான பக்தர்கள் இந்த திருக்கோவிலுக்கு வந்து வழிபட்டு செல்வது வழக்கம். இங்கு ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் ஆனி பெருந்திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த விழாவில் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் இருந்து பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்வர்.
இந்த ஆண்டுக்கான ஆனி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் அலமேலு மங்கை தாயாருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்விக்கப்பட்டது. அதனையடுத்து கொடிமரத்துக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் நடைபெற்ற கொடியேற்றத்தின் போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கங்களை எழுப்பினர். கொடியேற்றத்தை அடுத்து ஸ்ரீனிவாச பெருமாள் அலமேலு மங்கை தாயாருடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 13 நாட்கள் நடைபெறும் இந்த ஆனி பெருந்திருவிழாவின் போது தினமும் சிம்ம வாகனம், சேஷ வாகனம், கருட வாகனம், யானை வாகனம், முத்து பல்லக்கு, குதிரை வாகனம் என பல்வேறு வாகனங்களில் ஸ்ரீனிவாச பெருமாள் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார். வரும் 28 தேதி திருக்கல்யாண வைபவமும் 30 தேதி திருத்தேரோட்டமும் நடைபெறவுள்ளது. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் 12 ஆண்டுகள் தங்கி தவம் புரிந்த பிருந்தாவனத்தில் வார வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ராகவேந்திரரை வழிபட்டனர். தஞ்சாவூர் அருகே பிருந்தாவனம் என்ற இடத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் கோவில் அமைந்துள்ளது. மணிமுத்தாறு என்கிற வடவாறு கரையில் ஆல், அரசு, வேம்பு, தென்னை உள்ளிட்ட மரங்கள் அடர்ந்த சோலைவனத்தில் இத்தலம் அமைந்துள்ளது. பிருந்தாவனம் என்று அழைக்கப்படும் இந்த தலத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் சந்நியாச தீட்சை பெற்றதாக கூறப்படுகிறது. இத்தலத்தில் மேற்கூரை இல்லாமல் வெயில், மழை, பனி என பல்வேறு காலங்களிலும் திறந்த வெளியில் இருந்தவாறு பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றார். தஞ்சாவூரில் ஏற்பட்ட வறட்சியை போக்க ஸ்ரீ ராகவேந்திரர் 12 ஆண்டுகள் தவமிருந்ததாகவும் கூறப்படுகிறது. வாரந்தோறும் வியாழக்கிழமை சிறப்பு அலங்கார அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. அதனை முன்னிட்டு இன்று பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ ராகவேந்திரருக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ராகவேந்திரரை வழிபட்டனர். இது வந்து ராகவேந்திரர் வந்து சந்நியாசம் வாங்கிட்டு 12 வருஷம் தவம் பண்ண இடம். இது தஞ்சாவூர் வடவாத்தங்கிற பிருந்தாவனம்னு பேர். இங்கே வந்து ராகவேந்திரர் வந்து ராகவேந்திரராக ஆகிறதே இங்கே தான். இங்கே ஆனதுக்கப்புறம் தான் வந்து மந்திராலயத்தில் வந்து ஜீவ பிருந்தாவன் ஆகிறாரு. இங்கே வந்து மந்திராலய மூர்த்திகா பிரதிஷ்டை கிடையாது. இது வந்து ஜீவ பிருந்தாவன மந்திராலயத்தில் எப்படியோ அதே மாதிரி இது வந்து சூஷ்ம சரீரத்தில் இங்கே வந்து ஜீவ பிருந்தாவனம். அதனால் இங்கே வந்து இன்னும் வந்து தவத்தில் இருக்கிறதா ஒரு நம்பிக்கை. அதனால் பிருந்தாவனத்தோட மேல்கூரை கிடையாது. இங்கே இன்னும் வந்து மழை, வெயில், பனி எல்லாத்துலேயும் வந்து தவத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கிறாரோ அப்படி இருக்கார். ராகவேந்திரர் காமதேனுவாகவும் கற்பக விருட்சகமாகவும் இருந்து மக்களுக்கெல்லாம் அருள்வாளித்து கொண்டிருக்கின்றார். மந்திராலயத்திலே ராகவேந்திரரை பவனிப்பதற்கு சமகமாக இங்கு தஞ்சை மாநகரிலே வடவாற்றுக்கரையிலே மணிமுத்தா நதி என்று சொல்லுவார்கள். அந்த நதிக்கரையிலே ராகவேந்திரர் இங்குதான் சந்நியாசம் பெற்ற இடம். அதனால் மிகச் சிறப்பான இடம். சேலம் காவடி பழனி ஆண்டவர் திருக்கோவிலில் வழிபாடு, கிருத்திகை பிரதோஷ சிறப்பு பூஜை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. சேலம் காவடி பழனி ஆண்டவர் திருக்கோவிலில் கிருத்திகை பிரதோஷத்தை முன்னிட்டு சர்வதோஷ நிவர்த்தீஸ்வரர் சிவபெருமானுக்கும் அஷ்டலிங்கத்துக்கும் நடைபெற்ற அபிஷேகம் மற்றும் ஆராதனையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கிருத்திகை பிரதோஷத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள அனைத்து சிவன் கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது. சேலம் சந்திப்பு பகுதியில் உள்ள காவடி பழனி ஆண்டவர் திருக்கோவிலிலும் கிருத்திகை பிரதோஷ வழிபாடு சிறப்புற நடைபெற்றது. இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு வழிபாடுகளும் பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றாலும் கிருத்திகை பிரதோஷ வழிபாடு மிகவும் சிறப்பானதாகும். இந்த திருக்கோவிலில் அனைத்து தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னிதானங்கள் உள்ளன. கிருத்திகை பிரதோஷத்தை முன்னிட்டு அதிகாலை முதலே பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. முன்னதாக போக நரசிம்மருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. மாலையில் நடைபெற்ற அஷ்டலிங்க ஆராதனை நிகழ்வில் தங்கலிங்கம், மரகதலிங்கம், ஸ்படிகலிங்கம், பாதரசலிங்கம், செம்புலிங்கம்,
வெள்ளி லிங்கம் உள்பட 8 லிங்கங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் அஷ்டலிங்கம் மற்றும் மூலவருக்கு பல்வேறு வாசனை மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. நந்தி வாகனத்தில் திருக்கோவில் வளாகத்தில் உற்சவமூர்த்தி திருவீதி உலா வந்தார். பக்தர்களின் நமச்சிவாய முழக்கங்களுக்கிடையே வலம் வந்த உற்சவர் மீண்டும் சந்நிதியை வந்தடைந்தார். அதனைத் தொடர்ந்து உற்சவர் அஷ்டலிங்கம் மற்றும் மூலவருக்கு மேளதாளங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் செய்விக்கப்பட்டன. சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனையை திரளான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். பிரதோஷம், புத பிரதோஷம் சொல்றது மிக விசேஷமான புதனோட அனுகிரகம் வந்து கிடைக்கும். பெருமாளான நரசிம்மர் பிரதோஷ காலத்தில் தான் தூணிலிருந்து வெளிப்படுறார், பிரதோஷ காலத்தில் தான் இரண்டுகசிப்பு சமஹாரம் பண்ணுறார். அதனால் சிவபெருமானும் நரசிம்மரும் உலகத்தில் சேர்ந்தாப்புல எங்கேயும் கிடையாது, இங்கே தான். அதனால் யோக நரசிம்மருக்கு முதலில் அபிஷேகமும், அடுத்ததாக சர்வதோஷ நிவர்த்தீஸ்வரருக்கு விசேஷ அபிஷேகங்கள் உத்ரவமும் விசேஷமாக நடைபெறும். சிவகங்கையில் உள்ள அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் சமேத சசினேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற தேய்பிறை பிரதோஷ விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை பேருந்து நிலையம் அருகே பிரசித்தி பெற்ற அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் சமேத சசினேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. புராண சிறப்புமிக்க வில்வ மரங்கள் சூழ்ந்த இக்கோவிலில் சிவபெருமான் சசினேஸ்வரராகவும் பார்வதி தேவி பெரிய நாயகி அம்மனாகவும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர். பக்தர்களின் துன்பங்களை தீர்க்கும் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு இக்கோவிலில் தனி சந்நிதி அமைந்துள்ளது. இக்கோவிலில் வழிபட்டால் உடல் உள்ளம் நலம் சிறக்கும் என்பதால் திருவிழா நாட்களில் ஏராளமானோர் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம். இங்கு தேய்பிறை பிரதோஷ விழா வெகு சிறப்புடன் கொண்டாடப்பட்டது. முன்னதாக மூலவர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நந்தி பகவானுக்கு மஞ்சள், பால், தயிர் உள்ளிட்ட பொருட்களால் பல்வேறு அபிஷேகங்கள் செய்விக்கப்பட்டு பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. பிரதோஷ விழாவில் கலந்து கொண்டு வழிபாடு செய்தால் திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை அடுத்து திரளான பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை தெரிவித்தனர். சிவகங்கை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பெண்கள் உள்பட பக்தர்கள் கலந்து கொண்டு நெய்விளக்கு, மாவிளக்கு மற்றும் எலுமிச்சை விளக்குகளை ஏற்றி வைத்து சுவாமி மற்றும் அம்மனை வழிபட்டு சென்றனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே உள்ள அருள்மிகு வாலாம்பிகை உடனுறை வாலீஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேப்பந்தட்டை வட்டம் வாலிகண்டபுரம் பகுதியில் அருள்மிகு வாலாம்பிகை உடனுறை வாலீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலை வானர அரசனான வாலி உருவாக்கி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாக வரலாறு உள்ளது. அந்த வழிபாட்டின் மூலம் இறைவனிடம் பல வரங்களை வாலி பெற்றதாக கூறப்படுகிறது. அதன் காரணமாக இந்த ஊர் வாலிகண்டபுரம் எனவும் ஈஸ்வரர் வாலீஸ்வரர் எனவும் வழங்கப்படுவதாகவும் வரலாறு உள்ளது. இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த பழமை வாய்ந்த கோவிலில் பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. பிரதோஷத்தை முன்னிட்டு நந்திக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம், வாசனை திரவியங்கள் உள்பட பல்வேறு அபிஷேகப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பல்வேறு வகை மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட பின்னர் சிறப்பு பூஜைகளும் தீபாராதனையும் நடைபெற்றது. மேலும் அருள்மிகு வாலீஸ்வரருக்கும் அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகளுடன் தீபாராதனையும் செய்விக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிரதோஷ நந்தி வாகனத்தில் வெள்ளி உற்சவமூர்த்தி சிறப்பு அலங்காரங்களோடு கோவில் பிரகாரத்தில் வலம் வந்தார். அப்போது சுவாமியை வழிபட்டவாறு வலம் வந்த திரளான பக்தர்கள் ஓம் நமச்சிவாய என்று முழங்கியவாறு உடன் வந்தனர்.
ரமலான் மாதத்தின் புனிதமிக்க 27ஆம் நாள் இரவு தொழுகை நடத்த சிறப்பு ஏற்பாடுகள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே உள்ள பாண்டுரங்க சாய்பாபா திருக்கோவிலில் நடைபெற்ற அபிஷேக ஆராதனைகளில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மண்ணச்சநல்லூர் வட்டத்தில் உள்ள அக்கரைப்பட்டியில் ஸ்ரீ பாண்டுரங்க சாய்பாபா திருக்கோவில் அமைந்துள்ளது. மிகவும் பிரசித்தி பெற்ற இத்திருக்கோவிலில் பாபாவுக்கு உகந்த நாளான வியாழக்கிழமைகளில் ஏராளமானோர் வந்து வழிபாடுகளில் கலந்து கொள்வது வழக்கம். அதேபோன்று இன்று சிறப்பாக நடைபெற்ற ஆராதனை வழிபாட்டில் பலரும் கலந்து கொண்டு வேண்டுதல்களை சமர்ப்பித்தனர். சாய்பாபாவுக்கு காக்கட் ஆரத்தியும் அதனைத் தொடர்ந்து பால் பன்னீர் உள்பட அபிஷேகப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்விக்கப்பட்டது. அதன் பின்னர் நடைபெற்ற பல்லக்கு ஊர்வலத்தை அடுத்து துதிப்பாடல்கள் மற்றும் ஆரத்தி வழிபாட்டு பாடல்கள் பாடப்பட்டன. கூட்டு பிரார்த்தனைக்கு பின்னர் பாண்டுரங்க சாய்பாபாவுக்கு மலர்களால் அர்ச்சனையும் தீபாராதனையும் நடைபெற்றது. இக்கோவிலுக்கு வந்து வழிபட்டால் எண்ணிய காரியம் நிறைவேறும் என்றும் நம்பும் பக்தர்கள் தங்களது மன கஷ்டங்கள் நீங்கி புத்துணர்வும் மனமகிழ்வும் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கின்றனர். நான் தொடர்ந்து 250 வாரமாக அந்த பாபா கோவில் வந்துக்கிட்டு இருக்கேனுங்க. இந்த கோவிலுக்கு வந்த போது என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சிபிட்சம் இருக்குது, என்னோடய மனது நிறைவாக இருக்குது. ஆண்டவனை தரிசித்தவங்கிற ஒரு பெரிய புண்ணியம் எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதனால் தொடர்ந்து நான் பாபா தரிசிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஒரு வேண்டுகோளும் இருக்குது, அந்த வேண்டுகோளுக்கு வைக்க தான் பாபாட்ட வந்துக்கிட்டு இருக்கிறேன். நிச்சயமாக நிறைவேற்றுவாருங்க நம்பிக்கை மனசுக்குள்ளே இருக்குது. எனக்கு பெரிய நிம்மதியாக இருக்குது. ஒரு பாபா தரிசனம் ஒரு நிம்மதியாக வாழ்க்கையில் ஒரு நிம்மதியாக இருக்குது. என்னை குழந்தை குட்டிகளுக்கெல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அக்கரைப்பட்டி சாய்பாபாவில் மிகவும் பிரசித்தி பெற்றது, சக்தி வாய்ந்தது. எல்லா தீரா வினைகள்லாம் இங்கே வந்தால் தீர்ந்துவிடும். எல்லாமே நினைத்து இது நடக்கும். நான் 2009 கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன். நினைத்தது பூரா எனக்கு நிறைவேறி இருக்குது. எனக்கு வந்து எதுவுமே தோல்வியே கிடையாது, வெற்றி தான். எல்லோரும் வாரம் வாரம் வந்து இவரை வணங்கிட்டு நீங்களும் ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சால் சீர்கடி சீர்கடி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இந்த பாபா வந்து சக்தி வாய்ந்தவர், எந்த குறையும் வைக்க மாட்டார். நினைத்ததை வந்து நிறைவேற்றுவார். எதுவுமே வந்து நம்பிக்கையோடு செயல்படணும். நம்பிக்கையோடு செயல்பட்டால் அவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். நாங்கள் நினச்சது நடந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதனால் இன்னமும் வருவோம். சாய் எங்களுக்கு நல்ல அருளை கொடுத்து என் பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கணும், எங்கள் வீட்டுக்காரரை கவனிச்சுக்கணும், எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கணும். எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. கோயிலுக்கு இங்கே வந்துட்டு போனால் மன அமைதி இருக்குது. சாய் எல்லாத்தையும் நல்லா இன்னும் பார்த்துக்குவார். எங்கள் பிள்ளைங்கள நல்லா பார்த்துக்கணும் அவர். இன்னும் கோயில் விரிவடியாக எல்லாருமே இது மாதிரி இருந்து செஞ்சு பார்க்கணும். 15 வாரமாக வரேன். 15 வாரம்னா வாரம் வாரம் வருவேன், 2 வாரத்துக்கு ஒருக்க வருவேன், எப்போ வேணால் வருவேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ரொம்ப பொறுமையாக இருந்தோம்னா சாய்பாபாவோடைய கிருபை எல்லாத்துக்கும் நல்லா கிடைக்கும். நம்ம 2018 வருஷத்தில் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. எல்லோரும் அவங்கவுங்க அவங்களால முடிஞ்சதை செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே இங்கே வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வரமோ அவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையோடு இருந்தோம்னா எல்லாமே நல்லா திருப்தியாக இருக்கும். நமக்கும் நல்லது நடக்கும், அடுத்தவங்களுக்கும் அதே மாதிரி நீங்கள் என்ன நினச்சி வேண்டுங்களோ அது எல்லாமே திருப்தியாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ரமலான் மாதத்தின் இன்றைய 27ஆம் இரவில் இறைவனை தொழுது வழிபடுவது 1000 மாதங்கள் நன்மை செய்வதால் கிடைக்கும் பலன்களை பெறுவதற்கு சமம் என்று இறை போதகர்கள் தெரிவித்துள்ளனர். ரமலான் மாதம் தொடங்குவதாக கடந்த மே மாதம் 28ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது முதல் இஸ்லாமியர்கள் ரமலான் நோன்பு இருந்து வருகின்றனர். இறைவனை வேண்டியவாறு காலை முதல் மாலை வரை நோன்பு நோர்க்கும் நிலையில் ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்களின் ஒற்றைப்படை இரவுகள் மிகவும் புனிதம் மிக்கவையாக கடைபிடிக்கப்படுகின்றன. அவற்றில் வரும் 27ஆம் இரவு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த இரவிலேதான் இஸ்லாமியர்களின் புனித நூலான திருக்குரான் இறக்கி அருளப்பட்டது. இந்த இரவில் இறைவனை தொழுதவாறு வழிபட்டால் 1000 மாதங்கள் தொடர்ந்து நன்மை செய்தால் கிடைக்கும் பலன்களை பெறலாம் என்று இறை போதகர்கள் தெரிவிக்கின்றனர். இதனையடுத்து நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை நாகப்பட்டினம், நாகூர், வடகால், திருமுல்லைவாசல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் இரவு முழுவதும் தொழுகை நடத்த சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புனிதமான லைலத்துல் கத்ரி இரவு, இது மேன்மிக்க இரவு, சிறப்பான இரவு.
27வது கிழமை குரான் இறங்கிய சிறப்பான மேன்மையான இரவு. ஆகவே அனைவர்களும் இந்த இரவை புனிதமான இரவாக மதிப்பது மட்டுமல்ல, அனைவர்களும் இந்த புனிதமான இரவிலே அதிகமாக இறைவனை வணங்கி வழிபட்டு முழுமையான ஈமான் உள்ளவர்களாக, இம்முழுமையான அல்லாவின் சாந்தியை பெற்றவர்களாக, அல்லாவின் அருளை பெறுவதற்கு இந்த நல்ல நேரத்திலே இறைவன் நம் அனைவர்களுக்கும் அருள் பாடிப்பானாக. இத்துடன் இன்றைய வேந்தரின் இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை இரவு 7 மணிக்கு சந்திப்போம். வணக்கம்.